குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னையில் சரத்குமார் தலைமையில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடந்தது. அங்கு பேட்டியளித்த சரத்குமார், அண்ணாமலை திரும்பி வரப்போகிறார் என்றதும் திமுகவுக்கு பயம் பிதற்றல் வந்துவிட்டது என்றார். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக நீ பார்க்கலாம். நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது, கணிப்பு சொல்கிறார். இவங்க 20 வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. திஸ் கேன் ஆல்சோ கோ டு 25, திஸ் கேன் ஆல்சோ கோ டு 30, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. உலக தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழிடம் கிடைத்திருக்கின்ற சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும்ன்றாரு. இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் வந்து இந்தியா வந்து ஷுட் பி டிக்ளேர் அஸ் அ சூப்பர் பவர், வல்லரசு நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்கிறார், நீ பார்த்த இணையதளத்தில் புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து கொண்டு யாரும் அருகே கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனாக இருக்கார். சார், எதை சுட்டி காட்டுது? அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்ப்போட மீட்டிங்கில் வெற்றி விழா அறிவித்த உடனேயே பேசும்போது மோடிஜி 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 எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அங்கே இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள், இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படுகிறார்கள், போற்றுவார்கள், போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆமாம், எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்கிறதா அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த பயத்தில் தாங்க சொல்கிறது. எப்போ வந்து பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருது இல்லை, அதனால் உடனே பயந்து பயந்து அதை சொல்லிடுறது தான். கண்டிப்பாக சுற்றுப்பயம் போகிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க 1996 எப்படி வந்து அன்றிருந்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினோம், அந்த களத்தில் இறங்குவேன். உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் இயக்கத்தின் சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருது இல்லை, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி பேச்சை கண்டித்த சரத்குமார், தலைவர்கள் நாகரிகமான அரசியல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க, செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுனா, அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க, அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு பற்றி திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல, அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தால் நல்லாயிருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள், எடப்பாடி அவர்கள், என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது வந்து செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள், அ பிரசிடென்ட் டு த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி. அரசியல் வந்து நாகரிகமாக இருக்கணும். இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்தபோதே நல்ல அளவலாவே சிரித்து பேசி கொண்ட காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால் ஒருவரை பற்றி சொல்வது தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது.